இனிக்கும் கணிதம். கணித ஆர்வலர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதிக்கு ஆர்வமாக இருக்கிறீர்களா? இன்று ஒரு சுவாரஸ்யமான கலப்பு மாறல் தொடர்பான கணக்கை பார்ப்போமா? 5 நபர்கள் 5 நாற்காலிகளை 5 மணி நேரத்தில் செய்ய முடியும் எனில், ஒரு நபர் ஒரு நாற்காலியை செய்ய எவ்வளவு மணி நேரம் ஆகும்? எப்படி இருக்கிறது இன்றைய கணக்கு? கணக்கை கேட்ட உடனே விடையை ஊகித்து விட்டீர்களா? உங்கள் விடை சரிதானா என்பதை சோதித்து விடுவோமா? இக்கணக்கின் தீர்வை ஒவ்வொரு படிநிலையாக காண்போம். இது போன்ற கணக்குகளை தீர்ப்பதற்கு நாம் PDH/WU எனும் சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் இனிக்கும் கணிதம் பகுதியில் முன்பே பார்த்திருக்கிறோம் அல்லவா? இதில் P என்பது நபர்களை, அதாவது பர்சன்ஸ், எத்தனை பேர் என்பதை குறிக்கும். G என்பது நாட்களை, அதாவது டேஸ் ஐ குறிக்கும். H என்பது மணியை, அதாவது ஹவர்ஸ் ஐ குறிக்கும். W என்பது வேலையை, அதாவது ஒர்க் ஐ குறிக்கும். இவற்றில் மேற்குறிப்பிட்ட 4 கூறுகளில் கொடுக்கப்பட்ட கணக்குகளில் என்னென்ன வந்ததோ அதை மட்டும் இரு பக்கமும் சமப்படுத்தி விடையை கண்டுபிடிக்க வேண்டும். இக்கணக்கில் நபர்கள், அதாவது P வந்திருக்கிறது, மற்றும் நேரம் H மற்றும் வேலை W வந்திருக்கிறது. Vயும் Hயும் மேற்கண்ட சூத்திரத்தில் மேல்பக்கம், அதாவது தொகுதியில் வந்துள்ளது. W கீழ்ப்பக்கம், அதாவது பகுதியில் வந்துள்ளது. எனவே நாமும் அவற்றை அவ்வாறு மேற்பக்கம் மற்றும் கீழ்ப்பக்கம் அமையுமாறு சமன்படுத்தி விடையை காண வேண்டும். அது எப்படி என்பதை காண்போமா? 5 நபர்கள் 5 நாற்காலிகள் 5 மணி நேரம் என்பது ஒரு நிலைமை. 1 நபர் 1 நாற்காலியை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் என்பது தெரியாததால் அதை நாம் எக்ஸ் என எடுத்துக்கொள்வோம். ஆக 1 நபர் 1 நாற்காலியை செய்ய எக்ஸ் மணி நேரம் என்பது மற்றொரு நிலைமை. நபர்களை பி எனவும், நேரத்தை ஹெச் எனவும், நாற்காலிகளை டபிள்யூ எனவும் என எடுத்துக்கொண்டு சூத்திரத்தில் பதிலிடுவோம். இப்போது இதற்கான சமன்பாட்டை எப்படி அமைக்க வேண்டும் தெரியுமா? 5 × 5 = 1 × x/1. அதாவது x = 5 × 5 = 5. எனவே x = 5. எனவே 1 நபர் 1 நாற்காலியை செய்ய ஆகும் நேரம் 5 மணி நேரம் ஆகும். விடை 5 மணி நேரம். என்ன கணித ஆர்வலர்களே, இக்கணக்கு பிடித்திருக்கிறதா? இது போன்ற கணித ஆர்வத்தை தூண்டும் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பல கணக்குகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அதே நேரத்தில் பல்வேறு கணித நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்ளவும், அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களை கற்றுக்கொள்ளவும் இனிக்கும் கணிதம் பகுதி உங்களுக்கு உதவும். மீண்டும் நாளை சந்திப்போமா? அதுவரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.